சன் நியூஸ் நேருக்கு வணக்கம் இன்றைய ஐந்து நிமிட பேட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நான் பார்க்க இருப்பது தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பழனி மணிக்கம் அவரிடம் சில கேள்விகள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் ஏரிகளில் தூர்வாருன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு இதனால் டெல்டா மாவட்டத்தில் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி என்ன பாதிப்பு சார் இது நிச்சயமாக காவிரி பாசன பகுதிகளை விவசாயிகளுக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய துரோகம் மேகதாது அணை கட்டுவதற்காக கர்நாடகா சொல்லுகிற காரணங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிற காரணங்களுக்கும் சிறிதும் வேறுபாடு கிடையாது இது தஞ்சை மாவட்டத்தை வறண்ட பகுதியாக மேலும் ஏற்படுத்துவதற்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மறைமுகமாக உருவா உதவி செய்வதற்கும் சமமான திட்டம் இது தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஏறத்தாழ ஆயிரம் ஐநூறு கணக்கான ஏரிகள் ஐநூறு ஏக்கர் பரப்பளவு நானூறு ஏக்கர் பரப்பளவு எழுநூறு ஏக்கர் பரப்பளவு இரநூத்தம்பது ஏக்கர் பரப்பளவு என்று இருக்கிறது இவைகள் பல ஆண்டுகளாக மண்மே இட்டு கிடைக்கிறது இந்த ஏரிகளில் ஒரு அடி ஆழத்திற்கு அகல ஆழப்படுத்தினாலே இரண்டு முறை மேட்டூர் கொள்ளளவை இந்த நீர்த்தேக்கங்களில் ஏரி குளங்களில் தேக்கி வைக்கப்படும் இது வகையான தொல்லையை தஞ்சை மாவட்ட காவிரி பாசன விவசாயிகளுக்கு அவர் செயற்கையாக உருவாக்குகிறார் இப்போ அவர் நேற்று அறிக்கை சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தினால ஒரு சொட்டு கூட தண்ணி கடலுக்கு போகாதுன்றிருக்காரு கடலுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி போன்றது சமூக அருடைய கருத்தாக இருக்குது இதனால் கடல் வளம் ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்ப சொட்டு தண்ணி போகாம தடுத்து நிறுத்தினா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உபரி நீர் என்பதே இயற்கையின் நியதிப்படி ஓரளவுக்கு மழைநீர் கடலுக்குள் தான் கடலோரங்களில் இருக்கக்கூடிய உப்பு நீர் தன்மை அதிகரிக்காமல் இருக்கும் அதற்கான ஏற்பாடு தான் அதிக மழை பெய்வது ஆனாலும் கடந்த காலங்களில் அப்படிப்பட்ட மழை பெய்கிற காலங்களில் நம்முடைய மூன்று காவிரி பாசன பகுதிகளில் மூன்று மாவட்டங்களில் இருந்த ஏரி குளங்கள் நிரம்பியதற்கு பிறகுதான் அந்த தண்ணீர் கடலுக்கு சென்றிருக்கிறது ஆகவே இயற்கையாளர்களுடைய கருத்துக்களையும் வரவேற்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் உபரி நீர் என்று சொல்வதே ஒரு வகையான கட்டுக்கதை நம்முடைய மாவட்டத்தில் மழையின் அளவு குறைந்திருப்பதால் தான் நடுவர் மன்றம் இரண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீரின் பங்கீட்டை குறைத்து இருக்கிறது அப்போது உபரி நீர் என்ற பேச்சுக்கே இடமில்லை இப்போ கடந்த காலங்களில் வந்து காவிரி நேரத்தில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாமல் விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த உபரி நீராது அப்பப்ப கொடுத்தா கால்நடைகளும் பயன் வரும் இப்போ அதற்கும் வழி இல்லை இப்போ இந்த ஆண்டு உரிய நேரத்தில் தண்ணீர் இதுவரைக்கும் திறக்கப்படலை விவசாயம் எந்தளவுக்கு கடுமையாக பாதிக்கப்படும் இந்த ஆண்டு என்னுடைய எதிர்பார்ப்பு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை பெய்து இப்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் கால ஓட்டத்தில் அதிகரிக்கும் போலவே வடகிழக்கு பருவமழையில் ஓரளவுக்கு நமக்கு மழை கிடைக்கக்கூடும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளைப் போன்று இந்த அரசாங்கம் நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய பலவீனமான அரசாங்கம் ஏனென்றால் கடந்த காலங்களில் மேட்டூர் அணையின் கட்டுப்பாடு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலும் நீர்ப்பாசனத்துறையின் தலைமை பொறியாளரிடம்தான் இருந்தது அந்த அதிகாரம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் கைக்கு அவருடைய ஆலோசகர்களைக்கு மாறியதற்கு பிறகுதான் இந்த நீர் நிர்வாகத்தில் சிக்கல் வந்திருக்கிறது மாண்மிகு முதல்வர் அவர்கள் திறந்த மனத்தோடு கடந்த ஏழு ஆண்டுகளில் ஏரி குளங்களை தூர்வாருவதற்காக என்ன வகையான எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னாலே அவர்களின் பொய்முகம் வெளியே தெரிந்துவிடும் கடந்த காலங்களில் மேட்டூர் அணை திறக்கிற காலம் மூடுகிற காலம் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இவர் பிறகு சேலம் மாவட்டத்தில் பாய்கிற வாய்க்கால்களுக்காக அவர் அதிக கவனம் செலுத்தியிருக்கார் என்பது ஆதாரம் மூலமாக நம்மால் நிரூபிக்க முடியும் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் முதலமைச்சராக இருக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர எடப்பாடிக்கு மட்டுமே முதலமைச்சராக இருக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படி இருந்தால் பழைய பாசுத்தலாளர்களாக காவிரி பாசன சாகுபடியாளர்கள் மிகவும் வறட்சியால் பாதிக்கப்படுவார்கள் கால்நடைகளும் பாதிக்கப்படும் இப்போ தொடர்ச்சியாக இப்போ டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோனுக்கு எதிராக மக்கள் எல்லாம் போராடிட்டு வராங்க தண்ணியும் இல்லை விவசாயம் தாண்டு குறுவை சாகுபடி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த ஐநூத்தி கோடி ரூபாய் என்பது ஒரு பயனுடைய திட்டமாக இருக்குமா இல்லை அந்த பணத்தை வந்து டெல்டா மாவட்டத்திற்கு வேறு ஏதாவது நீர் ஆதாரத்துக்கு செயல்படுத்தினா ஓரளவுக்கு தண்ணியை சேமிக்க முடியுமா இது தஞ்சை மாவட்டத்துக்காரங்களை பழிவாங்கிற திட்டமே தவிர பயனுள்ள திட்டம் கிடையாது இந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடியே கோடியே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்து ஏரி ஆறு குளங்கள் ஏரி குளங்களை ஆழப்படுத்துகிற முயற்சிகளுக்கு திருப்பி அந்த நிதியை திருப்பி அனுப்பினால் இந்த மாவட்டத்தின் பயன்பெறுவதோடு நீர் ஆதாரமும் பெருகக்கூடும் தமிழ்நாட்டின் உளவு உற்பத்தியில் மிகப்பெரிய மாற்றமும் உருவாகும் கருத்துக்களையும் தகவல் நம்முடைய பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா